போறீங்க? ஒரு முக்கியமான தகவல் வேண்டியிருக்கு. சொல்றீங்களா? என்னடா வீட்டுக்கு வந்து ரகளை பண்றியா? சதீஷ் என்ன பண்ணீங்க? பிரகாஷ் நீ செய்யறது சரியில்லை. ஏய் சொல்றியல போலீஸ்ல வர சொல்லவா. சொல்லு என்ன மேடம் இது? பிரகாஷ் கேன சதீஷ் போட்டு தள்ளிட்டீங்களா? தேவையில்லாததெல்லாம் பேசாத. நான் உங்களை விசாரிச்சா அவ ஏன் பதறா? முதல்ல ஃபைல கீழே போட்டா, இப்ப கொலன்னு சொல்றா? பிரகாஷ் மறுபடியும் சொல்றேன், தேவையில்லாம பிரச்சனை பண்ணாத. நீ சொல்ற சதீஷ் யாருன்னே எங்களுக்கு தெரியாது. உங்களுக்கு தெரிஞ்சாத சதீஷ் என்ன பண்ணீங்க? டேய் என்ன நினைச்சு என்ன பேசிட்டு இருக்க? எங்களுக்கு எந்த சதீஷும் தெரியாது. ஓவரா நடிக்காதீங்க. நான் எல்லாத்தையும் தெரிஞ்சுதான் வந்திருக்கேன். ஏகாமரத்தை விட்டு மூர்த்தி ரெண்ட கொலசன மாதிரி சதீஷோட கதையை முடிச்சிட்டீங்களா? என்னடா முழிக்கிற? இத பாரு, அதெல்லாம் பாத்துக்கிட்டு இருக்கனே. மூர்த்திய கொல்ல ஏகாம்பரத்தை அனுப்புனீங்க, அது தலைகீழ மாறிடுச்சு. உங்க வெறி அடங்காம மூர்த்தியான குணமாக நான் அனுப்பின சதீஷ வில பேசி அவரை கொல்றதுக்காக ஸ்லோ பாய்சன் கேப்சல்ஸ் அவ மூலமா கொடுத்து அனுப்பிச்சிருக்கீங்க. அத சதீஷ் செய்யல, அதனால அவனை ஏதோ பண்ணிருக்கீங்க. சொல்லுங்க என்ன பண்ணீங்க? நீ இப்படி கோர்வியா பேசினா எல்லாம் உண்மை ஆயிடுமா? நான் உங்களை மாதிரி ஆள் இல்ல, கோர்வியா போய் சொல்ல. எல்லாம் தெரிஞ்சுட்டு தான் வந்திருக்க. என்ன தெரிஞ்சுக்கிட்டு வந்திருக்க? இந்த கதையெல்லாம் உங்ககிட்ட யார் சொன்னது? இப்போ அது உங்களுக்கு தேவையில்லாத விஷயம். நடந்தது இதுதான். டைவர்ஸ்ல திருமுழு பண்ணலாம் நினைச்சீங்க, அது முடியல. இனிமே உங்களால எதுவும் செய்ய முடியாது. உங்களுக்கு இனிமே தோல்வி ஆரம்பிச்சிருச்சு. இனி உங்களுக்கு தோல்வி மேல தோல்விதான். உங்களுக்கு ஒரு வாரம் டைம் தரேன். சதீஷ் என்ன பண்ணீங்கன்னு எனக்கு தெளிவா சொல்லணும். கிளன் வைங்க. யார் வந்து எப்படி விசாரிச்சா நீங்க சொல்வீங்களோ அவங்க வந்து விசாரிப்பாங்க. அவரை கொல்ல நினைச்சுதான் இத்தனையும் பண்ணிருக்கியா? இவனுக்கு எப்படி இந்த விஷயம் தெரிஞ்சது? போச்சு மேடம், எல்லாம் போச்சு. அவன் ஸ்கெட்ச் போட்டுதான் வந்திருக்கான். இத மட்டும் நாம தான் பண்ணோம்னு தெரிஞ்சா தோலை உரிச்சு உப்பு கண்ணை போட்டுருவான் மேடம். அவன் என்னென்ன பேசிட்டு போறானே மேடம். நீ கிளம்பு. பண்ணாதீங்க.